நம்மளாம் நிறைய பேருக்கு லாங் டிரைவ் போகிறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் லாங் டிரைவ் போகிறதுக்கே ஒரு பயம் வரும். அதாவது இன்றைக்கி வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ரோடை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் மிஸ்ட்ரி வித் அரோமா. நம்பர் ஒன், பொலிவியல் டெத் ரோடு. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பொலிவியலில் தாங்க இருக்குது. இதோட பழைய நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா யங்கஸ்ட் ரோடு. இது எவ்வளோ லென்த் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர் லென்த்தில் இருக்குது. இதை யங்கஸ்ட் ரோட்லேருந்து டெத் ரோட்னு பேர் மாற்றினாங்க. இதை மாற்றினது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊர் மக்களை தாங்க மாற்றிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு இந்த ரோட்டில் மட்டும் 200 பேருக்கு மேலே இறந்து போகிறாங்க. நம்பர் 2, ஸ்னெயில்ஸ் பாஸ் ரோடு. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அஜந்தா பார்டரில் தாங்க இருக்குது. இந்த ரோட்டை நம்ம 8 மாதம் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், மீதி 4 மாதம் யூஸ் பண்ண முடியாது. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, மீதி 4 மாதம் வந்து இது பனியால் சூழ்ந்துருக்கும். அப்போ வந்து இந்த ரோடை நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஒரு வருஷத்துக்கு 25க்கும் மேலே ஆக்சிடென்ட் இங்கே நடக்குது. நம்பர் 3, ஸ்டெல்வியோ பாஸ் ரோடு. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இட்டாலியில் தாங்க இருக்குது. இதோட லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40 கிலோமீட்டர். இதில் 75க்கும் மேற்பட்ட ஏரோப்ளைன் கர்வ் இருக்குது. இங்கே சைக்கிளிங் ரேஸில் நடத்துவாங்க. அதாவது 12,000 பேர் ஒரு தடவை சைக்கிளிங் ரேஸில் கலந்துக்கிட்டாங்க. ஆனால் 4,000 பேரால் மட்டும்தான் இதை ஃபினிஷ் பண்ணவே முடிஞ்சுது. ஏன்னா இதில் ட்ராவல் பண்ணது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்பர் 4, ரோட் ஆன் வாட்டர். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் தாங்க இருக்குது. இதோட லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டர். இந்த ரோடை ஒரு நாளைக்கு 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் மட்டும்தாங்க யூஸ் பண்ண முடியும். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா மீதி நேரம்லாம் தண்ணி வழிந்து அந்த ரோடை மூடிடும். இதனாலே அந்த ஊர் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டெய்லியும் அந்த ரோட்டில் எப்போ அலை கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு டெய்லியும் மார்னிங் அப்டேட் பண்ணுவாங்க. அதாவது நம்ம ஊரில் காலையில் ராசி பலன் போடுறாங்கள டிவியில், அந்த மாதிரி போல் இருக்குது. அப்படியும் ஒரு வருஷத்துக்கு 10 கார் மேலே அங்கே மூழ்கிடுது. நம்பர் 5, அட்லாண்டிக் ஓஷன் ரோடு. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நார்வேயில் தாங்க இருக்குது. கடல் மேலே இருக்கிற மிக நீளமான ரோடு இது தாங்க. இதோட லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8.3 கிலோமீட்டர். அதாவது இந்த ரோட்டில் காரை விட கப்பலில் தாங்க அதிகமாக போயிருக்காங்க. இந்த 8 கிலோமீட்டர் ரோடை போடுறதுக்கு அவங்களுக்கு 20 வருஷம் ஆயிடுச்சு. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே அடிக்கிற அலையில் 8 மாதம் அவங்களால வேலை செய்ய முடியாது, மீதி 4 மாதம் மட்டும்தான் வேலை செய்வாங்க. அதனால தான் இந்த ரோடை போடுறதுக்கு கிட்டத்தட்ட 20 வருஷங்கள் ஆயிடுச்சு. நம்பர் 6, தி சின்ச்சுவான் டைபெட் ஹைவே ரோட். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சைனாக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் தாங்க இருக்குது. அதாவது சைனாவில் 100 கிலோமீட்டரும் இந்தியாவில் 15 கிலோமீட்டரும் இருக்குது. கிட்டத்தட்ட இந்த இடத்துல 2 வாரத்துக்கு மேலே டிராஃபிக் ஜாம் நடந்திருக்கு. இருக்கிறதுலே ரொம்ப ஆபத்தான ரோடு கூட இது தாங்க. இதில் எப்போ வேணால் மழை பெய்யும், கல் விழும், பனி கொட்டும். அதனால் இது ரொம்ப ஆபத்தான ரோடாக இப்போ வரைக்கும் இருக்குது. நம்பர் 7, ஜோலியங் டர்னல் ரோடு. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் தாங்க இருக்குது. இது 1973 ஜோலியங் மக்களே அந்த ரோடை போட்டிருக்காங்க. அதாவது சுத்தியில் வச்சு மட்டும் கல்லை வச்சு மட்டும்தான் இந்த ரோடை போட்டிருக்காங்க. இப்போ வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ரோடாகவும் இது இருந்துகிட்ருக்கு. நம்பர் 8, பங்கிவிய கிஷ்வா ரோடு. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் தாங்க இருக்குது. இதோட லென்த் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 30 கிலோமீட்டர். அதாவது 7,000 ஃபீட் இருக்குது. வருஷத்துக்கு இங்கே 50 டெத்து நடக்குதுங்க. அதாவது 2018 35 பேர் கூட போன பேசஞ்சர் டூரிஸ்ட் பஸ் ஒன்று தவறி விழுந்து அதில் இருந்த 32 பேர் இறந்து போயிருக்காங்க. இந்த ரோட்டில் எப்போ வேணால் கல் விழும், மழை பெய்யும், பனி பெய்யும், பனிக்கட்டிலாம் விழும். அதனால இது ரொம்ப ஆபத்தான ரோடாகவே இருக்குது. இந்த ரோட்டில் எந்த இடத்துக்கு போகணுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட வீடியோஸை ரெகுலராக பார்க்குறதுக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். மர்மங்கள் அறிவோம்.